வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் டாபிக் தான் பார்க்கலாம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது எத்தனை லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதோட கிளாரிட்டி தான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எத்தனை லேப்டாப் தான் சார் நான் எடுத்துகிட்டு போகலாம்? ஸோ என்னோடய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் இருக்குது, எனக்கு பர்சனலில் ஒரு லேப்டாப் இருக்குது, என்னோட ஒய்ஃபுக்கு ரெண்டு லேப்டாப் இருக்குது. ஸோ நான் எத்தனை லேப்டாப் தான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த க்வெஸ்சன் இருக்குது. ஸோ நானும் வந்து எப்போ பார்த்தாலும் ட்ராவல் பண்ணும்போது இந்த க்வெஸ்சன் எப்போதுமே என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதோட கிளாரிட்டி வந்து நிறைய ஏர்லைன்ஸ்கிட்ட வந்து நான் கேட்டுட்டேன், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மெயில் இமெயில் சென்ட் பண்ணி நான் நிறைய கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன ஆன்சரை தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லேப்டாப் வந்து இப்போ இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க, பர்சனலாக நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிலேயும் நிறைய லேப்டாப் வச்சுருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லைன்ஸில் வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாது, இத்தனை லேப்டாப் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அவங்களோட ரூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்இன் லக்கேஜில் இது எடுத்துகிட்டு போகணும், ஹேண்ட் லக்கேஜில் இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, செக்இன் லக்கேஜில் இத்தனை கேஜி எடுத்துகிட்டு போகணும், ஹேண்ட் லக்கேஜில் இத்தனை கேஜி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஏர்லைன்ஸில் வந்து செக்இன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு க்வெஸ்சனும் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய மேபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய கேஜி இடம் வச்சு பார்ப்பாங்க. ஸோ இடம் வச்சு பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட் ரூல், ஓகேங்களா? செக்இன் லக்கேஜில் வந்து நீங்கள் லேப்டாப் வைக்கவே கூடாது. சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்இன் லக்கேஜில் பேட்டரி தானே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு லேப்டாப் மட்டும் வைக்கிறாங்க, ஓகேங்களா? சில விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து உங்களால் பேட்டரி ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லேப்டாப்பை வந்து செக்இன் லக்கேஜில் வந்து வச்சிடறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹெட்டேக். என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்இன் லக்கேஜில் அந்த ப்ராசஸ் போகும்போது, ஸோ அவங்க வெரிஃபை பண்ணும்போது உங்களோட லேப்டாப் ஐடென்டிஃபை ஆணுச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க, ஸோ அதில் என்ன வச்சுருக்கீங்க, எதுக்கு லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அது மாதிரி என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அப்படி வைக்காதீங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, பட் என்ன ஆகும், டிலே ஆகும் உங்களுக்கு. அவங்க கால் பண்ணி வெரிஃபை பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லி அவங்க செக் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பை வந்து உங்கள் ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை லேப்டாப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ் பர் த ரூல் வந்து ரூலே கிடையாது, ஓகேங்களா? எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் நீங்கள் ஏர்லைன்ஸ்க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு கேட்டீங்க அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் மேக்ஸிமம் 2 லேப்டாப் எடுத்து போகலாம், அதுக்கப்புறம் எடுத்து போகிற லேப்டாப்புக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் செக்கில் வந்து நீங்கள் பர்சனலாக எதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? எது வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் பெரிய பிரச்சனை, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் வந்து 3 லேப்டாப் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 3 லேப்டாப் எடுத்து போகும்போது உங்களுக்கு ரிஸ்க் தான், ஓகே. ஸோ 2 லேப்டாப் வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போங்க. 2 லேப்டாப் தான் நீங்கள் எங்கே நீங்கள் கேட்டாலும் 2 லேப்டாப் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க, ஓகே. ஸோ 3வது லேப்டாப் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களை வந்து கேட்க மாட்டாங்க, ஸோ எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் என்னென்ன ரேண்டமாக செக் பண்ணும்போது. ஏன் அப்படின்னாக்க நீங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து தனித்தனி ட்ரெயில தான் வைப்பீங்க, ஓகே. இல்லை அப்படின்னா லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரெயில வைப்பீங்க, செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ண சொல்லிடுவாங்க, போக சொல்லிடுவாங்க. இதே சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லேப்டாப் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் 3 லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 லேப்டாப் 4 லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சுவிச் ஆன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி டீம் வந்து கேட்பாங்க க்வெஸ்சன், எதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லேப்டாப் எடுத்து போங்க, அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. சப்போஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அதோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்இன் லக்கேஜ் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க சொன்ன கேஜியோட அதிகமாக போகக்கூடாது. அதிகமாக போனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஓகே என்ன கேப்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 லேப்டாப் வச்சிருக்கேன், ஒய்ஃப் 2 லேப்டாப் வச்சிருக்காங்க, என் பையனுக்கு ஒரு லேப்டாப் இருக்கும், மொத்தம் 5 லேப்டாப் இருக்குது, எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வந்து 2 லேப்டாப் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஓகே. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நீங்கள் 3 பேர் போகிறீங்க அப்படின்னா 5 லேப்டாப் எடுத்து போகலாம், எந்த ஒரு க்வெஸ்சனும் கிடையாது, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்ஜர் கேபிள் எல்லாத்தையும் நான் செக்இன் லக்கேஜ்லேயே போட்டுட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ சார்ஜர் கேபிள் எல்லாத்தையுமே செக்இன்
செகண்ட் லக்கேஜில் நீங்கள் போடலாம், எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகே, சில நான் சொன்ன பார்த்தீங்களா, சில கண்ட்ரியில் வந்து உங்களோட லேப்டாப் வந்து சுவிட்ச் ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்கள் லேப்டாப் சுவிட்ச் ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணாதீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டர்க்கி ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நான் கொண்டு போன லேப்டாப் வந்து சுவிச் ஆன் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் செக் பாயிண்ட்லேயும் நான் சுவிச் ஆன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு லாகின் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் அவங்க அலோவ் பண்ணாங்க. ஓகே, இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது உங்களுடைய சார்ஜர் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா, செக்கின் லக்கேஜில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை அப்படின்னாக்க, ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் இஷ்யூ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நின்று அது யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் டிலே உங்களுடைய இது போகிறதுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்க, உங்களுடைய லேப்டாப் இருக்குது அப்படின்னா சார்ஜரை என்ன பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு லேப்டாப் வச்சுருக்கீங்க, ரெண்டு லேப்டாப்பு ஒரே சார்ஜர் அப்படின்னா ஒரு சார்ஜரை வச்சுட்டு ஒரு சார்ஜர் கூட நீங்கள் செக்கின் லக்கேஜில் போட்டுருங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சிலவங்க கேட்டீங்க என்கிட்ட வந்து 3-4 மொபைல் இருக்கு சார், ஸோ இந்த 4 மொபைல் 3 மொபைல் தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகலாமா, எடுத்துகிட்டு போனால் எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டேன். இதுக்கும் ஆன்சர் அதே தான். ஓகே, நீங்கள் பர்சனலாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதும் ஒரு இது கிடையாது. ஓகேங்களா, ப்ராப்பராக பில் வச்சுருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனீங்க, அதுவும் ஒரு லிமிட் இருக்குங்க. ஓகே, நான் இப்போ இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக கொண்டு போகிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக பில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுவும் என்ன பண்ண முடியாது, நிறையா கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏர்லைன்ஸில் கேட்கும்போது சப்போஸ் நீங்கள் தேர்ட் லேப்டாப் எடுத்து போனீங்க அப்படின்னா சில ஏர்லைன்ஸ் சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் செக் பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஊரில் என்ன டேக்ஸ் இருக்கோ அந்த டேக்ஸை வந்து உங்களுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து வீணாக்கில் நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை வந்து ஜெயிலெலாம் பிடிச்சி போட மாட்டாங்க நிறைய லேப்டாப் கொண்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்லுவாங்க, ஸோ எடுத்து வாங்கிட்டு போறியா, ஸோ இங்கே இவ்வளோ டேக்ஸ் பே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்தது இல்லை. ஸோ சேஃபர் சைடு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டு லேப்டாப் எடுத்து போங்க, அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க, லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைம் போகும்போது ஒரு லேப்டாப் நீங்கள் மோர் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலாக இருந்தாக்க ஒவ்வொரு டைம் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி பர் பர்சன் ரெண்டு லேப்டாப். அதேமாதிரி மொபைலில் என்ன பண்ணலாம், நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துகிட்டு போனால் லிமிட்டு இருக்குது. ஸோ அவங்க பிடிச்சாங்க அப்படின்னாக்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவரோட கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஹோம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள் ஹோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ஸோ இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு எடுத்து வந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செக்இன் லக்கேஜில் போடல, ஹேண்ட் லக்கேஜில் வச்சுட்டேன். பட் உங்களுக்கு இதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, இதில் வந்து பேட்டரி இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இது என்ன பண்ணிருங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது செக்இன் லக்கேஜில் கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.